வரும். என் பேர் வந்து கன்சிகா. நான் இந்த அக்கா பவிகாவுக்கு வந்து நான் மேக்கப் பண்ணி போகிறேன். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பூச்சியை பார்த்துக்கலாம். அது என்ன பூச்சினா லேடி பக். பார்த்துக்கோங்க, இங்கே ஒன்று இருக்குல்ல, அதுதான் லேடி பக். அது வந்து நான் ஃப்ளவரில் இந்த ஃப்ளவரில் பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம மேக்கப் கிட்டுக்கு போயிடலாம். இது வந்து லிப்ஸ்டிக், இது லிப் கிளாஸ், அப்புறம் இது ஃபவுண்டேஷன், அப்புறம் இது வந்து மேக்கப் கிட்டு, அப்புறம் வந்து இது வந்து பொட்டு, அப்புறம் இது ரோஸ் பவுடர், அப்புறம் இது பவுடர், அவ்வளோதான். இப்போ வந்து ரோஸ் பவுடர் பார்த்துடலாம். நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாப்பாவோட கிட்டு, இவங்க யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் இதை வச்சு எனக்கு மேக்கப் பண்ணி விட போறாங்களா. அப்புறம் இங்கே ஒரு ரோஸ் பவுடர் ரெண்டு இருக்கு. அப்புறம் இங்கே வந்து அந்த இது பஃப்பு, அப்புறம் லிப்ஸ்டிக் போடுறது, அப்புறம் வந்து ஒரு கண்மைக்கு போடுறது ஐஷேடோடது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வித்யாத்தம் வந்து மேக்கப்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சில சில வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோ. சில சில வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்டாங்களா? ஆமாம். அக்கா வீடியோ பார்த்துருக்கீங்களா? என்ன வீடியோ பார்த்துருக்கீங்க? கேமராக்குள்ள சமையல் வீடியோ, அப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். மேக்கப் வீடியோ, அப்புறம் ஹேர் வந்து தலைசீவிர வீடியோ நல்லா இருக்கு. இவங்க வந்து என்னோட சிஸ்டரோட பொண்ணு, அக்கா பொண்ணு. இவளுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய மேக்கப் ஐட்டம் வச்சுருக்கா பாருங்க. ஸோ இவன் வந்து இன்னைக்கு எனக்கு மேக்கப் பண்ணி விடுறேன்னு சொல்லியிருக்கிறான். அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ஸோ அவன் மேக்கப் பண்ணி விட போறா. எப்படி என்ன பண்ணுறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்ன ஸ்டாண்டர்ட் கிளாஸ் வந்து 3rd B படிக்கிறேன். சரிங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட இருக்கிற மேக்கப் இல்லை, அது இருக்கணும். இவங்க கிட்ட இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு தான் இன்னைக்கு மேக்கப் பண்ண போகிறோம். எங்கிட்ட மாய்ஸ்சரைசிங் எதுவுமே நான் இன்னைக்கு எடுத்துட்டு வரல, எங்கிட்ட இல்லையும் இல்லை. இப்போது பாப்பாட்ட வந்து ஃபவுண்டேஷன் இல்லாமல் கொஞ்சம் வச்சுருப்பா. ஆமாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எதுக்கு போடுறோங்க? இது கொஞ்சம் நம்ம வெள்ளையாகிறதுக்காக போடுறோம். இது போட்டு வெள்ளையாயிடலாங்களா? வெள்ளையாயிடலாமே. இந்த ஃபவுண்டேஷன் என்னோட ஷேடுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கு, பர்ஃபெக்ட் மேட்ச் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இந்த தேய்ச்சிடலாம். இன்னைக்கு பியூட்டி பிளண்டர்லாம் எதுவும் கிடையாது, ஸ்பஞ்ச் எதுவும் நான் எடுத்துட்டு வரல. மிச்சம் இருக்கிறது என் கையில் தேய்ச்சி வச்சுக்கலாம் பாருங்க. என்ன ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்படிலாம் பண்ணலாங்களா சொல்லுங்க. கையில தேய்ச்சிட்டு மூந்து பார்க்கறதுங்களாமா? வாசம் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த மாதிரி கையில தேய்ச்சிட்டு மூந்து பாருங்க. டிப்ஸ் சொல்லியிருக்காங்க பியூட்டிஷியன்.
அக்கா அழகா இருக்கு. இப்போ நான் போடுறது வந்து ஃபவுண்டேஷன். இது இப்படி தேய்ச்சு விட்டுக்கணுங்களா? நீங்க இப்படி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அப்பதான் வீடியோ தெரியும். குனிஞ்சுக்கிறேன். இவங்க எப்பவுமே மேக்கப் பண்ணுவாங்க, நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே வெளியே போறோம்னா பயங்கரமா மேக்கப் பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த ஐஷேடோ கிட்ட எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே மேக்கப் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிளாக் சர்க்கிள் இருக்குதுங்களாமா, அதனால மேடம் கன்சீல் பண்ணிக்கிறாங்க. ஆயிடுச்சுங்களே. அதுக்கு தள்ளி வைக்கிறீங்களா? சரி, தள்ளி வச்சுட்டேன். இவங்க யூடியூப்ல எப்ப பார்த்தாலும் மேக்கப் வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு மேக்கப் பண்றது பிடிக்கும், மேக்கப் வீடியோஸ் பார்க்கறது பிடிக்கும். கண்ணை முடிக்கோங்க. முடிக்கோங்க. கண்ணு வந்து எப்படிங்க? இந்த மேக்கப் பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு பண்ணி விட சொல்லி பண்ணி விடுவீங்களா? ஓ, பண்ணி விடுவேன். சொல்லிடுங்க உங்ககிட்ட. என்னதுங்க போடுறாங்க. ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டுக்கு தான். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் வெளையாயிடலாம். ஃபவுண்டேஷன் போடுற பிறகு என்கிட்ட அந்த இது புரிஞ்சுதுங்களா? எனக்கு நல்லா புரிஞ்சுது, அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே, வெள்ளையிட்டேனா? வெள்ளையிட்டேன். வெள்ளையிட்டேனுங்களா? எல்லாரும் சொல்லுங்க. நினைக்கிறேன் நல்ல வெள்ளையா தெரியறந்தோம். நம்ம எவ்வளோ கலர் வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்ட நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக கலர் ஆயிடலாம். ஓயோ, எப்படி சொல்கிறீங்க? சரண்டில் அது கொஞ்சம் வரமாட்டேங்குது. வரமாட்டேங்குதுங்களா? ரொம்ப பிஸியான மேக்கப் ஆர்டிஸ்ட். நீங்க வந்து ஃபர்ஸ்டே புக் பண்ணாதான் இவங்கள வந்து பிடிக்க முடியும். ஓ மை காட், இவ்வளோ வலையாவே தெரியல. பறக்குது. அது பறக்கத்தான் செய்யுங்க. கொஞ்சம் உடைஞ்சிருக்கு. இதுல இருந்து கொஞ்சம் காண்டாக்ட் வந்து உடைச்சி வச்சிருக்காங்க.
ஏசி மேக்கப் அப்படிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி உங்கள் மேக்கப் இந்த மேக்கப் பண்ணோன்னா கன்ஷிகா வீடியோ அப்படின்னு கன்ஷிகா வீடியோ மேக்கப்னு கேட்டால் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக இருக்கு, ரொம்ப எனக்கு வந்து ஹெவியாக இருக்கு. இப்போ வந்து நம்ம மேக்கப் கிட்ல வந்து கொஞ்சமாக வந்து அழிச்சுக்கிறேன். மறுபடியுமா இல்லாத தேக்கில் கொஞ்சம் பவுடராக இருக்கு பவுடர் மிச்சம் இருந்ததெல்லாம் என் ஃபேஸில் போடுறாங்க. அப்போ இவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏங்க அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் வந்து மிச்சம் இருந்ததெல்லாம் என் ஃபேஸில் போட்டிருக்காங்க. இப்போ வந்து வெளியே இருக்கிறது நம்ம போ லாஸ்டில் தான் போடுவோம். இப்போ இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த கலர் போடுறோம். எந்த கலர் எங்கே போட போகிறீங்க? பயங்கரமா சொல்றாங்க இன்னைக்கு பேஸ் என்ன ஆகுதுன்னு தெரியல. சரண்லாம் அது வராது, ஏன்னா இது கொஞ்சம் டார்க்கா இல்ல கொஞ்சம் இதா இருக்கு. எங்க போடுறீங்க? அந்த ஐப்ரோக்கு ஐப்ரோ போடுறதா? இது மட்டும் ஐப்ரோ போடுறதுங்களா? கிளிட்டரா இருக்குங்களே, பரவாயில்லைங்களா? பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது? கம்பெனி தான். கம்பெனிங்க, ஒன்றும் ஆகாது. என்ன கம்பெனி? ஏடிஎஸோட கிட். இவங்க வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. ஏடிஎஸோட ஐஷேடோ கிட் நல்லா இருக்குல்லைங்க. இது என்னங்க சொல்லி பண்ணுங்க, அவங்க கிட்ட சொல்லி. இது வந்து நம்ம இங்க போடுவோம்ல, இத இங்க இருக்குல்ல ரோஸ் கலர்ல. என்ன போடுவோம்? அந்த சிக்கு ஓ சீக்கு ப்ளஷ் ப்ளஷ் இந்த சைடு வந்து போடுறேன். இந்த சைடு வந்து போடுறீங்களா? ப்ளஷ் போடுறாங்க மேடம். இங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட். அவ்வளவுதானுங்களா? இல்ல கொஞ்சம் பண்ணனும். கையில எல்லாம் என்ன பண்றீங்க? ப்ளஷ் எது போடுறாங்க? அது வந்து சும்மா சும்மா அழகா இருக்கு, சும்மா அழகா இருக்கிறதுக்காருங்க. பவுடர் மறுபடியும் போடுறா? பவுடர் ரோஸ் மறுபடியும் போடுறா? நார்மல் போடுறீங்களா? நார்மல் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த மேக்கப் வந்து பொங்கலுக்கு பண்ணிக்கலாங்களா? ஆ பண்ணிக்கலாம், வந்தீங்களா பண்ணிக்கலாம். நீங்க பண்ணி விடுறீங்களா? அந்த மேக்கப் எங்கெல்லாம் போகும்போது நம்ம பண்ணி போலாங்க? எங்க வேணா பண்ணிட்டு போலாம். கல்யாணத்துக்கு, மேரேஜுக்கு, ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் பண்ணிட்டு போலாங்களா? இதை வந்து ஓரமாக வச்சிடலாங்க, மறக்குது. ரூம் எதுவா? ஐஷேடா போடுறீங்களா? என்ன கலர் காமிச்சிருங்க உங்களுக்கு? எப்படி ஊடாதீங்க, அப்படியே வாட்சா திட்டுவாங்க. பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், நமக்கு ரொம்ப ஃப்ளாஷ் ஆகுது. ஓகே, கண்ணுக்கு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாம். பவுடர் ஏன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும், டார்க்காக இருக்கனால பவுடர் போட்டால் ஃபேஸ் ஆயிடும். கண்ணு முடிக்கோங்க. ஓகே, போட்டாச்சு பவுடர். கொஞ்சம் கொஞ்சம் டார்க்காக தெரியறதுக்காக மறுபடியும் கொடுக்குறாங்க. போதுங்க,
இப்போ டார்க் ஆயிடுச்சுங்களா? ஐலைனர்லாம் இன்னைக்கு எங்ககிட்ட இல்லை, காஜலும் எங்ககிட்ட இல்லை. நெக்ஸ்ட் வந்து அவங்க லிப்ஸ்டிக் போயிட்டாங்க, எல்ஐடினோட லிப்ஸ்டிக் இது, அதுவே எடுத்து கொஞ்சம் ஐஷேடோ மறுபடியும் போடுறாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? நீங்களே பண்ணிக்கிட்டீங்க. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. ஃபவுண்டேஷன் போட்டா வெளியே வந்த தெரியாது. மறுபடியும் ஃபவுண்டேஷனா? ஃபவுண்டேஷன் போட்டா வெளியே தெரியாது. உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல மூடிக்கோங்க. நீசியாட்ட வந்துச்சுங்களா? அவங்க போட்டு விட்டுட்டு கேளுங்க என்னன்னு. என்ன பண்றீங்க? ஓகே, மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, அழகாக இருக்குது. இல்லை கலந்து பார்த்துக்கலாம். இது ரெண்டு வந்து ரோஸ் போடுற. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கலர் கலரானது. கலர் கலரானது இவங்களுக்கு போடல, ஏன்னா இது லிப்ஸ்டிக் வந்து கெமிக்கல்ஸ், அதனால் லிப்ஸ்டிக் மட்டும் போடல. நான் இந்த லிப்ஸ்டிக் கம்பெனியோடதுன்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் போடுறேன். கம்பெனியோட மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்ப இதெல்லாம் கெமிக்கல் இல்லைங்களா? கண்ணுக்கு போடுறதுல கெமிக்கல் இல்லை, ரோஸ் போடுறதுலாம் கெமிக்கல் இல்லை. இது வந்து வேற ஏதாச்சும் கெமிக்கல்ல செய்வாங்க லிப்ஸ்டிக் மட்டும், அதனால நான் அது வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பாக்ஸ்க்குள்ள போட்டு வச்சுக்கலாம். இவங்க வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் பவுடர் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பவுடர் மீன்ஸ் இந்த மாதிரி பவுடர், ஏன்னா அது வந்து கெமிக்கல்ஸ் இருக்குங்களாமா, டிவியில் சொன்னாங்களாமா நியூஸில். ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் வந்து கெமிக்கல் இல்லைங்களாமா? இந்த ப்ராடக்ட்ஸ்ல கெமிக்கல் இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணுவீங்க? நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் யூஸ் பண்ண மாட்டேன். இது மட்டும் யூஸ் பண்ணுவீங்களா? இது இல்லை, கொஞ்சம் சில பவுடர்ஸ் இருக்கு, இது கூட இது யூஸ் பண்ணுவேன். இது யூஸ் பண்ணாங்க, இதில் கெமிக்கல் இல்லைங்க. இதில் தான் கெமிக்கல் இருக்குங்க. என்னோட மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி மேக்கப் பண்ணணும்னா கண்டிப்பா கன்ஷிகாவை வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு பிரைடல் மேக்கப் எல்லாம் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 1 மந்த்க்கு முன்னாடியே புக் பண்ணாதான் ஃப்ரீயா இருப்பாங்க, இல்லைன்னா பிஸி ஆயிடுவாங்க மேடம். டிசம்பர் மட்டும் கொஞ்சம் பிஸியா இருப்போம். சரிங்க, அப்புறம் இதுக்குள்ள பவுடர் இருக்கு, நம்ம பவுடர் போட்டுக்கலாம். பண்ணி வைப்பாங்க.
சரி சார், ஒரு பாயிம் இல்லைனா ஏதாவது தமிழ் சாங் ஏதாவது பாட்டு பாடிக்கிறோம், தமிழ் பாட்டு ஏதாவது பாடிக்கிறோம். உலகை சுற்றி காட்சிடுவேன், உனக்கு மகிழ்ச்சி தந்திடுவேன், என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன். இனியா வலிய அனைவரையும் இணைந்த சொல்லி துணை புரிவேன், கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் விரைந்து தேடி சொல்லிடுவேன். அவ்வளோதான், அவ்வளோதானுங்களா? சூப்பர், குட்டா பாட்டீங்க, நல்ல சாங் பாட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. பை பை. இதெல்லாம் நான் சொல்லிங்க, மேடமா சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து யூடியூப் பார்த்து பார்த்து அப்படியே வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. இந்த பூச்சி ரொம்ப அழகா இருக்கு, அது காமிச்சிட்டீங்க? காமிச்சிட்டீங்க? அதை விடவே மாட்டீங்களா? நேத்துல இருந்து புடிச்சு வச்சுட்டு பாவம் அந்த வண்டி வந்து மேடம் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது. பேசவே விட மாட்டேங்கிறாங்க, மேடமே தான் பேசிட்டு இருக்காங்க. என்னோட பேஸ்ல வந்து இவங்க வந்து என்ன டிராபேக் சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, செமையா பண்ணிருக்காங்க மேக்கப், நல்லா இருக்குது. பட் ஃபவுண்டேஷன் மட்டும் அங்கங்க வந்து பேட்சியா இருக்கு, ஏன்னா பிளெண்டர் இல்லை நம்மகிட்ட. அதுவும் இல்லாமல் மாய்ஸ்சரைசிங் இல்லை ப்ரைமர் எதுவுமே வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணல. இது மட்டும்தான் நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கனால கொஞ்சம் பேச்சு பச்சியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜில் இந்த குட்டி பாப்பா மேக்கப் பண்ணுறது பெரிய விஷயம். ஓகே, இப்போ பை பை சொல்கிறதுக்கு முன்னாடி சும்மா பண்ணிக்கலாம். பை பை, see you, tata. வரது போயிட்டு இருக்கோம். டாடா, பை பை, டேக் கேர், பை பை, see you.